நம்மிடத்திலே உண்டான பிரீத்தி விசேஷம் நம்மளவிலே நில்லாமல் நம்முடைய அடியார்கள் அளவும் செல்கிறதே என்று அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். நெடுமார்க்கடிமை பதிகம் ஞாபகப்படுத்துகிறேன், நெடுமார்க்கடிமை பதிகம் சேவிச்சுட்டே வந்தார். நீ வேண்டாம், உன்னுடைய கைங்கரியம் உயர்ந்ததில்லை, பாகவதர் எடுக்க கைங்கரியம் தான் உயர்ந்தது, அவர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டே வந்தார். பராசர பட்டர் கேட்டாராம், இந்த காலக்ஷேபம்லாம் முடிஞ்ச விற்பாடு நெடுமார்க்கடிமை சொன்ன விற்பாடு கேட்டாராம், இப்படி எம்பெருமான் முன்னாலேயே போய் உன்னை காட்டிலும் பாகவதர்கள் தான் உயர்ந்தவர்கள், அவர்கள் கைங்கரியம் தான் சிறந்ததுன்னு சொன்னா அவன் திருவுள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கும்? ஒருத்தர் இடத்துல போறோம், ஒருத்தர் இடத்துல போய் சுவாமி நீர் வேண்டாம், எனக்கு நீர் வேண்டாம், உம்முடைய அடியார்கள் தான் வேணும், இல்லை கூப்பிடறதுக்கு போறோம், கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், சுவாமி தேவரால வேண்டாம், ஆத்துல எல்லாரும் அனுப்பிச்சா போறோம் அப்படின்னு சொல்றோம், உன்னுடைய குழந்தைகளை அனுப்பிச்சா போறோம்னு அவ்வளோ வருத்தப்படுவார். அது மாதிரி இருக்க இவர் சொன்னது பெருமான இடத்துல போய் இன்னை காட்டிலும் பாகவதர் உடையந்தவர், அவர்கள் கைங்கரியமே புருஷார்த்தம்னு சொன்னால் அவன் மனசு என்ன கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டார் பராசர பட்டர். பெரிய கோஷ்டி அதில் எல்லாரும் இருக்கா, கேட்டா ஒத்தரும் ஒன்றும் சொல்லலை, பேசாது வாய மூடின்னு இருந்தேன், என்ன கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா, பட்டரே இப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டார். ஆனால் அந்த ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார் நஞ்சியர், அவர் சொன்னார் அல்லிக்கமல கண்ணனா இருந்திருப்பன் அப்படின்னார். கடைசி பதிகத்தில் அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர்ச்சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நலபதத்தால் மனவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களேன்னு முடிக்கிறார். இந்த கண்ணனுடைய கண்ணு இருக்கே அல்லிக்கமல கண்ணா இருந்தான், அல்லி தாமரையைப் போலேயும் கமலத்தைப் போலேயும் இருந்தது. அனங்கரேச்சர் சுவாமி தெரிவிப்பார், சூரியனை கண்டால் ஒன்று மலரும் அதுதான் கமலம், அல்லி என்றுதானது சந்திரனை கண்டால் மலரும் போலே, ஒரு சந்திரனை சந்திரனைப் போலே ஒரு கண், சூரியனைப் போலே ஒரு கண், அல்லிக்கமல கண்ணன் என்பதற்கு அதுதான் சுவாரஸ்யமான அர்த்தம்னு காட்டுவார். அப்படி இரண்டு கண்களும் விகசித்திருந்தது தன்னுடைய அடியார்களிடத்திலே ஈடுபட்டபடியினாலே எம்பெருமான் வருத்தப்பட மாட்டான். காபுருஷனாயிருந்தால் சுத்திர புருஷனாயிருந்தால் அவன் வருத்தப்படுவான் கிடையவே கிடையாது, சந்தோஷம் அடைந்தான் அப்பொழுது அப்படின்னு சொன்னார். சொன்னது யார் அப்படின்னு கேட்டார் அடியன் அப்படின்னு நடுங்கி போய் எழுந்திருந்தாராம், பயந்து போயிட்டார், ஐயோ சொன்னது தப்போன்னு. ஆஹா, எங்கேயோ ஒரு இடத்திலே மேல் நாட்டிலே பிறந்து தமிழறியாத இடத்திலே பிறந்து இவ்விடத்திலே வந்து இப்படிப்பட்ட அர்த்தத்தை நமக்கு உபகரிப்பதே அப்படின்னு கொண்டாடினார்னு சரித்திரம். ஆக எம்பெருமானுடைய அடியார்களிடத்திலே ஈடுபடுவது அது பாகவத கைங்கரியத்தினுடைய எல்ல நிலம், புருஷார்த்தத்தினுடைய பராகாஷ்டை, உயர்ந்த முடிந்த இடம். ஆகையினாலே அதை கண்டுபிடித்தார் இந்த முதற்கவி ஆழ்வார். பைலும் சுடருடைய நெடுமார்க்கடிமை இரண்டு திருவாய்மொழிகள் தான் பரமபோக்கியமானது. காரணம் அழ்வாருடைய திருவுள்ளத்தில் அதுதான் இருக்கக்கூடிய அபிப்பிராயம். பாகவத கைங்கரியம், பாகவத சேஷத்துவம், இதுதான் அழ்வாருக்கு பரம உத்தேசம் என்று கண்டுகொண்டார். ஆகையினாலே அதிலேதான் நாம் இருக்க வேணும் என்று நினைத்தார். ஆகையினாலே அழ்வாருக்கு ஆழ்பட்டார் என்று காட்டுகிறார் இடத்துல. ததிய சேஷத்துவத்தையே அறுதியிடுகையாலே அவருடைய ருச்சி பரிபிரமீதமான அர்த்தத்தையே பற்றுகிறார் இவர். ததிய சேஷத்துவத்தையே சொல்றார் அழ்வார், ததியர்கள் அவன் அடியார்கள் அர்த்தம், அதனாலதான் ததியாராதனம் சொல்றோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும், தடியாராதனம் சொல்லக்கூடாது. தடியாராதனம், தடியினால என்னதுக்கு ஆராதனம் பண்ணணும், தடியினாலே ஆராதனம் பண்றது கிடையாது. சில பேர் தடியாராதனம்னே சொல்லிட்டு இருப்ப, நான் கேட்டிருக்கேன், நானே கேட்டிருக்கேன் நேரம் தடியாராதனம், தடியாராதனம், தடியாராதனமும் கிடையாது ஒரு ஆதரம். ததியர்கள் அவனை சேர்ந்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு சேஷப்பட்டு கைங்கரியப்படுவதே உத்தேசம் என்று கண்டுகொண்டார். ஆகையினாலே அந்த எல்ல நிலத்திலே நின்று பேசுகிறார் கண்ணனு சிறுத்தாம்பலேன்னு காட்டுகிறார். இதுதான் ஸ்ரீ ராமாயண புருஷர்களின் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பக்கலிலே காணலாம். ராமாயணத்துல யார் இடத்துல காணலாம்னா, எல்லாரும் ராமன் இடத்துல ஈடுபட்டு இருந்த, பரதன் இடத்துல ஈடுபட்டவாள் உண்டா அப்படின்னு கேட்டா அது ஒத்தன் தான், வேற யாரும் கிடையாது. ததிய சேஷத்துவம் ஒத்தனுக்கு மாத்திரம் இருந்தது அவ்விடத்துல, சபரியும் வேணா சேர்த்துக்கலாம், ரெண்டு பேரும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுல சத்ருக்னாழ்வான் பக்கலிலே காணலாம், சத்ருக்னாழ்வானுடைய நிஷ்டை, மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டை, வடுக நம்பியனுடைய நிஷ்டை, இதெல்லாம் ததிய சேஷத்துவத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்களுடைய நிஷ்டை. ஆகையினாலே ராமாயண புருஷர்களே யார் இடத்துல பார்க்கலாம், லக்ஷ்மண இடத்துல காண முடியாது, பரதன் இடத்துல காண முடியாது, சத்ருக்ன ஆழ்வான் இடத்துல தான் காணலாம், ராமன் இடத்துல காண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன ராமன் தான் பெரு எம்பெருமான், எம்பெருமான் இடத்திலே கைங்கரியம் பண்ணினார் லக்ஷ்மணன், பரதாழ்வானோ அவனுக்கே அடிமைப்பட்டிருந்தான், ஆனால் சத்ருக்னாழ்வான் பரதாழ்வானிடத்திலே தான் மிகவும் ஈடுபட்டிருந்தான். ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் ஒருவனிடத்திலே தான் இந்த பாகவத நிஷ்டையை காணலாம், ராமாயண புருஷர்களிலே ஒருவனிடத்திலே தான் காணலாம், எல்லாரும் ராமனிடத்தில் ஈடுபட்டிருந்தான், உலகம் பூரா ராமனிடத்தில் ஈடுபட்டிருந்தது, ஆனால் பாகவதனிடத்திலே ஈடுபட்டிருந்தான். இந்த ததிய சேஷத்துவம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை நிரூபித்து காட்டினவன் ஒருத்தனே ஒருத்தன் தான் சொல்றார், அதனால எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சு கொள்ளலாம்.
மற்ற விஷயங்களை விட்டு எம்பெருமானிடத்துல வந்துடலாம். ஏன், மற்ற விஷயங்களில் தோஷங்களை பார்க்கிறோம், அதெல்லாம் குறைவு இருக்கு. எல்லாரையும் விட்டேன், பரித்தக்தா எல்லாரையும் விட்டேன், மயாலங்கா மித்ராணிச்சா தனானிச்சா எல்லாரும் மித்திரர்களை விட்டேன், தனத்தை விட்டேன், பந்துக்களை விட்டேன். என்ன பந்துக்கள், பந்துக்கள்லாம் இம்சை பண்ண உடனே கோயிலில் போய் உட்காந்துக்கிறோம். எல்லாரும் எங்கே போகிறோம், பந்துக்கள்லாம் இது பண்ணாக்கா மாட்டுப்பண் சரியா இல்லை, பிள்ளை சரியா இல்லை, உத்திரம் சரியா இல்லை அப்படின்னு உடனே என்ன பண்ணுறோம், ரொம்ப கவலை வருத்தம் ஏற்படுறது. நேராக இங்கே போய் உட்காடுறோம், கோயிலில் போய் உட்காறோம், சினிமா தியேட்டரில் உட்காரோம், அங்கேயும் அங்கேயும் வெறுப்பு ஏற்பட்டு போச்சு, ஏற்கனவே அங்கேயும் இதை தானே காட்டுறோம், அதனால் வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. ஏன்னா கோயிலில் போய் உட்காந்து கொள்றோம், நாராயணா நீ தான் எனக்கு எல்லா பந்து, நாராயணன் அல்லவா நீ சர்வவித பந்துன்னு நாராயணன்ற சப்தத்துக்கே அர்த்தம். அங்கே பாட்டு ஞாபகம் வருது, கொண்ட வேண்டிய மக்களுத்தார் சுத்தத்தவர் விரலும் கண்டதோடு பட்டதல்லால் அதில் மத்து யாதுமில்லை என்று செய்யும் கோயிலும் மேலும் முத்தம் உண்டவிரான் தொண்டரோமாய் உயல்லால் லஹண்டீர் துணையே பாசுரங்கள் எல்லாம் சேவிக்கிறோம் மனசில் வந்து. வாஸ்தவம் பூராச்சாரியார் சொல்லிட்டு இருந்தாரே, வாஸ்தவம் வாஸ்தவம் எல்லாரும் இப்படித்தான் இருக்கா உலகத்துலன்னு மற்ற விஷயங்களிலே தோஷத்தை பார்த்து எம்பெருமான இடத்துல வந்து சேரலாம். எம்பெருமானை விட்டு பாகவதா இடத்துல எப்படி போறது, எம்பெருமான இடத்துல என்ன தோஷம் பார்க்க, ஒரு தோஷமும் பார்க்கல, சகல கல்யாண குணாபிராமனா இருக்கு, ஒரு தோஷமும் பார்க்க முடியாது. அதனால பகவத் விஷயத்திலிருந்து பாகவத விஷயத்துக்கு வருவதிருக்கிறதே அது மிகவும் அருமை, மிகவும் கஷ்டம். ஏன், அதுல தோஷ தரிசனம் பண்ணவன் இதுல தோஷத்தை பார்க்கிறோம். இவரெல்லாம் நமக்கு பந்துக்களா, கிடையவே கிடையாது. கையில பொருள் இருந்தா எல்லாரும் நம்ம முச்சுக்கிறோம், கையில பொருள் இல்லையா என்னே என்பாரும் இல்லை, என்னான்னு கேட்கிறவா உத்தரம் இல்லையே அப்படின்னு இவர் இடத்துல வெறுப்பு ஏற்படுகிறது. பகவான் இடத்துல வந்து சேருகிறோம். பகவானை விட்டு பாகவதர் இடத்துல எப்படி போறது, போக முடியவே முடியாது. அவனுக்கு என்ன சௌந்தர்யம் இல்லையா, அவனுக்கு சௌலபியம் இல்லையா, என்ன இல்லை அவனிடத்துல, பரத்துவம் இல்லையா, இதெல்லாவற்றையும் விட்டு வருவது மிகவும் அருமை. ஆகையினாலே ராமாயணத்துல ஒத்தரே ஒத்தன்தான் சத்ருக்னாழ்வான், ஒருத்தன் தான் இதை அனுஷ்டித்து காட்டினான், பாகவத சேஷத்துவத்தை அனுஷ்டித்து காட்டினவன் ஒருத்தன், பகவத் சேஷத்துவத்தில மற்ற எல்லாரும் அவதரித்த காலத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். ரிஷிகள் எல்லாரும் எம்பெருமானை தான் பார்த்துட்டு இருந்தான், அயோத்தியாவாசி ஜனங்கள் எம்பெருமானையே பார்த்தார்கள், ஸ்ரீ விபீஷணாழ்வான் எம்பெருமானையே பார்த்தான், அவளுக்கெல்லாம் பாகவத சேஷத்துவத்துல வரத்துக்கு தெரியவே தெரியல, பாகவத சேஷத்துல ஈடுபட்டவன் சத்ருக்னாழ்வான் ஒருத்தர் தான் காட்டுறான். வேதத்துக்கே இதுதான் அர்த்தம், வேதத்துக்கே என்ன அர்த்தம், வேதத்துக்கு உபபிரம்மணமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராம